இதுலேருந்து கரண்ட் எடுக்க போகிறோம். சப்பு ஒரு போலீஸ்கார் அடிக்கிற அடியில் எப்படி உண்மை வழி வருதோ அது மாதிரி இந்த சப்பு அடிக்கிற ஏர்லேருந்து இப்படி கரண்ட் எடுக்கலாம் பயன்பட்டுருக்கோம். அந்த ஏர்லேருந்து ஃபேன் வச்சு கரண்ட் எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி டபுள் மோட்டர் மாட்டிருக்கு, டபுள் மோட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கலாம். அப்புறம் இன்வெர்ட்டர் காய்ச்சி இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா இங்கே இதை மாட்டணும், இங்கே அடியில் வச்சு இன்வெர்ட்டர் ஃபிட் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கு மேக்னெட்லேருந்து மோட்டர்லேருந்து எடுத்து போகலாம், அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ் ஆச்சுன்னா அதே போதும், மீதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா காசு இல்லை கைஸ், இந்த பக்கம் இந்த ஒயரிங்லாம் பார்த்து தொங்குது பாருங்கள். இது இப்போ இது வேலை செய்யணுமா வச்சுங்க, சுவிட்ச் வாங்கணும், சுவிட்ச் இல்லைனா கனெக்டர் வாங்கணும். அந்தளவு நம்மள்ட்ட இப்போ காசு இல்லை, அதனால் நம்ம ஒயர் வச்சு முறுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். மூலம் சார்ஜ் ஏறு தான் பார்த்தலாம், ஏறுச்சுன்னா நம்ம கனெக்டர் வாங்கி மாட்டிக்கலாம், ஏறலினா அப்புறம் வேஸ்ட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது, முன்னாடி இந்த ஒயர் கனெக்ட் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, மொத்தம் இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, மொத்தம் ரெண்டு பேட்டரி இருக்குது கைஸ். இப்போ வாங்க நம்ம சுவிட்ச் மாட்டி, சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் வீட்டில் இருந்தது, அந்த ரெண்டு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி போட போகிறோம். ரெண்டு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போகலாம்னு பிளான் போட்டிருக்கோம். அப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபேனா சீட்டு போகிற வழி வண்டி வண்டி நின்றுச்சுன்னா அதுக்கு ஃபேனா சீட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபேனெல்லாம் இதில் இருக்குது கைஸ் பாருங்க, இதில் ஃபேனெல்லாம் அதில் உள்ளே கிடக்குது, ஃபேனை தெரியுமா இல்லை, ஃபேனில் உள்ளது கைஸ். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுவிச் கிடந்தது, இது பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்யும்போது கழி போட்டிருந்தாங்க, எடுத்துக்கணும்னு சொன்னாங்க, அதை எடுத்து வந்து உடஞ்சி முடிச்சுச்சான். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு சுவிச்சை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஜாயின்ட்ரு பேட்டரி பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணுறது, இதை கழட்டி விட்டிங்கன்னா பேட்டரி சப்பளை போகாது. இன்னும் சுவிச்சை வச்சு கனெக்ட் பண்ணால் சுவிச் போட்டால் கனெக்ட் ஆகும், சுவிச் கழட்டி விட்டால் ஆஃப் ஆகிக்கும். அதுதான் பண்ண போகிறோம், வாங்களுக்கு காட்டுறேன் கைஸ் சரிங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல் வேலை செஞ்சது காய்ஸ், இதெல்லாம் பூரா ஃபேனை செட்டிங்கு, எல்லாம் துரு பிடிச்சி மழை வேகம் நினச்சி கிடக்குது, அந்த துரு பிடிச்சி கிடக்குது ஃபேனர்லாம், ஃபேனர் கிணறு எல்லாம் கிடக்கும். சைக்கிள் ஆர்டர் பண்ணால் இங்கே தான் பண்ணுவேன், இப்போ பண்ணுறது இல்லை, அதிகமாக பண்ணி முடிச்சாச்சு அதெல்லாம் பண்ணுறது இல்லை காய்ஸ். இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் ஸ்பேனர் மட்டும் வண்டியில் எடுத்து வச்சுருக்கேன், மீதி சொன்ன வீட்டில் இருக்குது, இதுக்கிட்ட இதே போதும் காய்ஸ். இதுன்னு கட்டிங் பில்டரு டெஸ்டரு வெட்டிங் ஸ்பேனரு, அப்புறம் டயர் கட்டுறதுக்கு இந்த ஸ்பேனர் இருக்குது, படி ஏதோ பிரச்சனை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி செஞ்ச நான் தான், அதனால் எனக்கு என்ன எல்லாம் என்ன பண்ணாலும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம், இதில் சுவிட்ச் காய்ஸ் ரெண்டு சுவிட்ச் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒயருக்கு தருங்க. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டு பேட்டரி ஒயர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு மொத்தம். இது ஒரு பேட்டரி அப்புறம் இது ஒன்று, இது ஒரு மொத்தம் நான் 5 பேட்டரி இருக்குது காய்ஸ். அதேமாதிரி இங்கே தான் இது ஒரு பேட்டரி மொத்தம் இது மொத்தம் 4 5 ஒயர் இருக்கும், 5 பேட்டரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் மட்டும் தான் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயர் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம நார்மலாக கொஞ்சம் அசிங்கமாக தெரியக்கூடாதுங்கிற மாட்டுறோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம் காய்ஸ், இப்போ அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாருங்கள், நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இதை கூட ட்ரை பண்ணிட்டு அமைஞ்சது சப்ளை உக்காவும். இது சும்மா தான் கைஸ் பண்ணுறேன், காசு வேலைக்கு இன்னும் போகல, வேலைக்கு அதிகமாக இல்லை கைஸ். வேலை பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கு என்ன ஆட்டுறது தான் வேலை, கலப்பரை பேரை கொண்டு தான் வேலைக்கு போக முடியும், இல்லைனா கொண்டாந்து கடை வாங்கி தான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10,000 கடை வாங்கியாச்சு, இதை கழிக்கிற வழியில் நம்ம என்னாடி கழிச்சு தான் காசு தான் முடியும், அதான் இனியும் வாங்க மாட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 85,000 ஓர செலவணியாச்சு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்கிட்ட எல்லாம் போயிடுச்சு, இப்படி கண்டுபிடிச்சாச்சு மொத்தத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சு ரெண்டாவது சுவிச்சு, அது பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வச்சுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் கொடுத்துக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு,
இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு. இது இது கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு சுவிட்சாக இருக்குது, மெயினாக மூணாவதுலாம் அப்படி இருக்கட்டும், காட்டிக்கலாம். வச்சு டைட் பண்ணிவிட்டு அவ்வளோ கைஸ், சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக உக்காவும். நம்ம கையை முறுக்கிட்டு கிடக்கு, சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிக்கலாம். நான் கனெக்டர் மாதிரிலாம் வாங்கலாம் பார்த்தேன், எல்லாம் ரேட்டு ஃபுல்லாக வந்துச்சு, அதனால தான் நான் சுவிட்சை பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். சுவிட்ச் ஒன்று ஒரு 30 ரூபா 40 ரூபா வருங்கிறாங்க, ஆனால் வாங்குகிற காசு இல்லை. இல்லை காசு இல்லைன்னா பரவாயில்ல, எப்படி ரெடி பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா. வச்சுக்கலாம் கைஸ், கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரியாக தூங்கும், நம்ம பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டிங் பண்ணுறது உள்ளே வச்சுருக்கேன், இதுக்குள்ளே நீங்கள் காட்டுறதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு இது மாதிரி லாக் மாதிரி போடணும், அது இப்போதைக்கு போட முடியும்னு சொல்லி தான் நான் கம்பி போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். கழட்டினா கழட்டினீங்கன்னா கழட்டிடும். மொத்தம் ரெண்டு கம்பி இருக்குது, மொத்தம் ரெண்டு கம்பி இருக்குது கைஸ். அதை கழட்டிட்டிங்கன்னா வச்சுக்கேன், எங்கே கம்பி விட்டுருப்பேன். அது சும்மா இருந்தால் லொடலில் ஆடுது, அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி கழட்டி விட்டிங்கன்னா போதும், தூங்க வந்துருந்தால பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ளே ஒரு பேட்டரி, இதுக்குள்ளே பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேட்டரி இருக்குது. இப்போ தான் ஒயர் கட் பண்ணுறது நம்ம போர்வெல தேவைப்படும். இப்போதான் ரேடியோ ரிமோட்டு, லைட் ரிமோட்டு, இது பார்த்தீங்கன்னா இது கைஸ் டிசி கன்வெர்ட்டர் பண்ணுற வோல்டேஜ், இது இது ரெண்டு வோல்டேஜ் இருக்குது. இப்போதான் டபுள் மோட்டர், டபுள் எம்பிசிபி இருக்குது. ரெண்டு மோட்டர் அட்டர் டைமில் போட்டு விட்டிங்கன்னா ரெண்டு டைம் அட்டர் டைம் விடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டரி தான் இருக்குது. சப்பளை பார்த்தீங்கன்னா 61 வோல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர் இருக்குது. பின்னாடி மோட்டர் கனெக்ட் பண்ணிக்குது, இப்போ கொடுக்குறேன். பின்னாடி மோட்டர் ஓடும் கைஸ், சூப்பர் ஓடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடு எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்டு போட்டிங்கன்னா பேக் ஓடும், அப்படியே முன்னாடி போட்டால் முன்னாடி விடும். பேக் ஓடிச்சா வச்சுக்கோங்க, திருவியில் பின்னாடி சுற்றும் பாருங்கள். ஆ அப்படியே ஃப்ரெண்டு போட்டிங்கன்னா ஃப்ரெண்டு போங்க, அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். நான் ஃபிட் பண்ணி வச்சு இது எடுக்கிறக்காக தான் நான் வழி பண்ணி வெளியே வச்சுக்கலாம். நமக்கு போகிற டிராஃபிக் போகிற வழியை பார்த்தீங்கன்னா அந்த ஆடுனால தான் வச்சுருக்கேன். அப்புறம் வேறு ஒன்று கைஸ், இதை பார்த்தீங்கன்னா ரேடியோ செட்டு, இதெல்லாம் செட்டு. அப்புறம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா கைஸ், கோபுரம் கேமரா, இதுக்கு டேப் ஒன்று வச்சுருக்கேன் சின்னதாக. ஹெல்மெட் மாட்ட வேண்டியது, ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்ட முடியல, அது சார்ஜ் சீக்கிரம் சேர்ந்துருது, அதனால தான் சைக்கிளில் மவுண்டில் வச்சுருக்கேன். இது ஒரு 1500 கைஸ், 1500 1300 வரும். மொத்தம் ரெண்டு கேமரா வாங்கி வச்சுருக்கேன், மொத்தம் வீடியோ எடுக்கவே இல்லை. அவ்வளோ கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒன்றும் இல்லை கைஸ், பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பேரல் பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டா, இதுலேருந்து ப்ளஸ் எடுத்து இதில் இன்னொரு பேட்டரிக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா 24 வோல்ட் ஆகிடும். அப்படியே கொடுக்க கொடுக்க வந்து 36 வோல்ட்டு 46 வோல்ட்டு, மொத்தம் 60 வோல்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஒயர் இருக்குது, இதுக்கு சுவிட்ச் இல்லை, இங்கே ஒரு சுவிச்சு இருக்கு, இங்கே ஒரு ஒயர் இருக்குது, அதுக்குள்ளே சுவிட்ச் போட முடியாது. நம்ம சார்ஜ் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அதை காட்டி அவங்களுக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்புறேன் சைக்கிளில், இது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாயங்காலத்துக்குள்ளே நாளைக்குள்ளே வீடியோ வந்துடும், மறக்காமல் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணும், இது பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து பொட்டி தான், அது சும்மா வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்டரி மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்க்ரூ பண்ணோம், இந்த ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ண வாழ முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், உங்களுக்கு கழட்டி காட்டும் பாருங்களேன், ப்ளஸ்ஸுங்க இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் கட்டினீங்கன்னா பேரல் ஆகும், இதுவும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா பேரல், மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு. இதில் ப்ளஸ் எடுத்து இதில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை, இதில் மைனஸ் ஒயர் கொடுத்து இதில் ப்ளஸ் ஒயர் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 36 வோல்ட்டு சப்ளை வரும். அதே இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே கொடுத்தீங்கன்னா 60 வோல்ட் வரும், அப்படியே பேரல் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் விட்டுக்காக கனெக்ட் பண்ணி தான் போடுவோம். 12 வோல்ட்டு சார்ஜ் ஆயிரும், 36 வோல்ட்டு சப்ளை மோட்டரில் இந்த எடுக்க முடியாது, அதனால் 12 வோல்ட்டாக சார்ஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படின்னு போகும்போது காட்டுறேன், மறக்காம வீடியோ போச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் ஒரு போல்ட் மாதிரி வரும், போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் இப்போ சாவி, ரெண்டாவது மோட்டர் சாவி, ரெண்டாவது மோட்டர் ஃபஸ்ட் மோட்டர் சாவி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது கைஸ், ஃபஸ்ட் மோட்டர் சாவி மாதிரி சைடில். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோட்டர் சாவி, இது பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் எல்லாமே இருக்குங்க கைஸ். கைஸ் கைஸ் உக்காவில் ரிமோட் பார்த்தீங்கன்னா உக்காவில் கைஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒன்றை கழட்டிட்டாலும் சப்பளம் பாஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா சவுண்டு கீழே வந்திருக்கும், அதான் சப்பளம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் உக்காவும் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாக் போடுறது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம், அதில் வீஸ் போக மாட்டேங்குது கைஸ், பரவாயில்ல இப்போ சொல்கிறேன். எம்பத்தி லாக் ஆகிக்கும், எம்பத்தி அன்லாக் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே தொலைச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறது 4 சவுண்ட் விடும், அது அவ்வளோதாங்க கைஸ்.
வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். பொறுமையாக கோயம்புத்தூர் பற்றி நான் இப்போ ஃபிட் பண்ணி வச்சுன்னு கொஞ்சம் கோயம்புத்தூர் எடுத்துருவேன். எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். சி யூ கைஸ்.